தமிழக அரசு சார்பாக பொது விநியோக திட்டத்தின் பொதுமக்களுக்கு சலுகை விலையில் வழங்கப்படுகிற ரேஷன் அரிசிகள், மண்ணெண்ணெய், கோதுமை, பருப்பு, பாம் ஆயில் உள்ளிட்ட பொருட்களை சட்டவிரோதமாக கடத்தி விற்பனை செய்தாலோ அல்லது பதுக்கில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என ஏற்கனவே எச்சரிக்கையானது விடப்பட்டிருக்கிறது. இதனை கண்காணிப்பதற்காகவே தமிழக அரசு சார்பாக குடிமை பொருள் வழங்கல் குற்ற புலனாய்வு என்ற தனி பிரிவை காவல்துறையில் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தென் மாவட்டங்களை தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த பிரிவின் தென் மாவட்டம் ஆகியிருக்கக்கூடிய மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட கன்னியாகுமரி வரை 10 மாவட்டங்களில் கடந்த 2022 பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் தொடர்பான விவரங்கள் தற்போது வெளியாகி இருக்கிறது. அதில் குறிப்பாக அந்த 10 மாவட்டங்களில் மட்டுமே சுமார் 1981 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும், இதன் வழக்கு தொடர்பாக 2111 பேர் குற்றவாளிகளாக கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவலான தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் தொடர்பு இதில் மேலும் தொடர்ந்து அதுபோன்ற சம்பவங்களில் தொடர்ந்து ஈடுபட்டதாக 19 பேர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இந்த 1981 வழக்குகள் தொடர்பாக சுமார் 11,40,31,866 மதிப்பிலான சுமார் 1405 டன் ரேஷன் அரிசிகள் என்பது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இது தவிர 2676 லிட்டர் மண்ணெண்ணெய், கோதுமை, பருப்பு, பாமாயில் உள்ளிட்ட பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டு தமிழக அரசுக்கு சொந்தமான குடோன்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த குடிமைப் பொருள் கடத்தல் சம்பவங்களில் ஈடுபட்டதாக இதுவரை சுமார் 695 வாகனங்கள் என்பது கைப்பற்றப்பட்டு அது ஏலம் விடப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இனி வருங்காலங்களில் இதுபோன்ற குற்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். ஏற்கனவே இதுபோன்ற நடவடிக்கைகள் ஏற்பட்டவர் மீது ஏற்கனவே குற்ற சட்டங்கள் என்பது பயந்திருக்கிறது. ஆகையால் இனி வருங்காலங்களிலும் இதுபோன்ற பொது விநியோக திட்டத்தின் வழங்கக்கூடிய இந்த பொருட்களை கடத்திலோ அல்லது பதுக்கி வைத்திருந்தாலோ கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தென்மண்டலத்தின் மதுரை மண்டல காவல் கண்காணிப்பாளராக இருக்கக்கூடிய ஸ்ரேகப்பிரியா அவர்கள் ஒரு எச்சரிக்கையானது விட்டிருக்கிறார்கள். கடந்த சில தினங்களாகவே தென் மாவட்டங்களில் இந்த இதுபோன்ற கடத்தல் சம்பவங்கள் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இதற்குள்ள பிரத்யேக அந்த பிரிவும் தொடர்ந்து ரோந்து பணியில் பல்வேறு தகவல் அடிப்படையில் கிட்டத்தட்ட பல்வேறு டன் கணக்கில் ரேஷன் அரிசிகள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் என்பது அதிகரித்துள்ளது.